நமக்காக ரொம்ப மிகவும் முக்கியமான ஒருத்தர், நமக்காக ஸ்பெஷலாக இங்கே வந்திருக்கிற ஒருத்தர். ஏற்கனவே சித்தாச்சாரும் அவரும் ஒர்க் பண்ணியிருந்தப்பறம் இந்த படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி பேசணும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ரொம்ப அன்போடு வந்திருக்கிற எங்களோட டைரக்டர் சசி சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒரு சீனில் ஒரு கேரக்டர் வந்து ஹீரோயினை வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் ஒரு சானிட்டரி ஒர்க்கரை தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி ஹீரோ நின்றுருக்காரு, கோவம் வருது, பேசாமல் இஸ் இட் ஓகே ஃபைன். ஆ ஃபைன், தேங்க்யூ. இப்போ அந்த அந்த தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பார்த்துட்ருக்காரு. இதுக்கு அடுத்து இதில் அந்த 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 ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிற கேரக்டர் இந்த சானிட்டரி ஒர்க்கரை பற்றி தப்பாக பேசணும்னு சடால் அடிச்சிடுறாரு. இது எல்லாம் ஹீரோவும் பண்ணுறது தான். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த ஹீரோ அந்த அடி வாங்கினவர் யாருன்னா ஹீரோவுடைய அக்கா புருஷன். இப்போ நமக்கு டப்புன்னு ஷாக் ஆகுது, ஐயோ என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகுறது அப்படின்ட்டு. கட் பண்ணால் அந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கேட்குறாரு, அடிச்சிட்டியாடா அப்படின்னு கேட்டார். அங்கே ஒரு ஸ்மைல் வரும் பாருங்கள் அவருக்கு, ஐயோ நான் அழுதுட்டேங்க அப்படியா, என்ன ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் அதே கேரக்டர் அக்கா பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே அதே கேரக்டருக்கு ஹீரோ அடிப்பா அப்படி. ஓகே, நான் எப்படி இந்த படத்தை பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு கேரக்டர் ஆர்க், ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதனுடைய ஆர்க் இருக்குல்ல, ஐயோ அமேசிங். நாட் ஓன்லி தி சித்தார்த் கேரக்டர், எவ்ரிபடி எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஆர்க் இருக்குது. அப்புறம் அவருடைய மற்ற படங்கள், இதுக்கு முன்னாடி மூணு படங்களையும் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் இவருடைய லீப் இருக்குல்ல, இவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபிலிம் லாங்குவேஜில் சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லைங்க. அதாவது ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய, சித்தார்த்தோட அண்ணன் குழந்தைய அடிக்கிறாங்க, ஏதோ திருட்டாங்கன்னு சொல்லிட்டு டப்பா டப்பான்னு அந்த குழந்தை ஓன் கத்துது. இதே போயிட்டுருக்கு, ஷார்ட் போயிட்டு இருக்கு, இம்மீடியட் கட்டு சைலண்ட் ஷார்ட்டில் சித்தப்பாவை கட்டி பிடிச்சி படுத்துட்ருக்கு, அப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் அண்ணி வராங்க, அடிச்சிட்டோங்கிற இதில் குழந்தைய தள்ளி வச்சு, நான் வேணா குழந்தை படுக்க வைக்கட்டுமா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க படுக்கிறாங்க. இந்த ஷார்ட் இருக்குல்ல, இதை வந்து ஒரு பெரிய டைரக்டர், பெரிய மிகப்பெரிய டைரக்டர்ஸ் மட்டுமே தான் பண்ண முடியும் இந்த ஃபிலிம் லாங்குவேஜ். இப்படி நான் இந்த படத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, இது எடுத்தோன்னே என்னவோ சைல்டு அபியூஸ் போட அப்படின்னு எனக்கு அதெல்லாம் உடன்பாடே கிடையாது, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. தயவுசே சொல்கிறேங்க, இந்த படம் வேறு லெவல் படங்க. இதில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்னால் அப்படி இருக்குது, ஃபேமிலின்னா அதாவது இப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஃபேமிலி நமக்கு ஒரு அண்ணி இப்படி இருக்கக்கூடாதா, ஒரு அண்ணி வந்துக்கு தம் மச்சனை இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு தோன்ற ஒரு ஃபேமிலி. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஆட்டோக்காரம்மா பண்ணுற எபிசோடு, அப்புறம் பன் தாத்தா பண்ணுற எபிசோடு, எக்கச்சக்கமாக என்ஜாய் பண்ணுறது அப்படி இருக்குது. நான் இப்படி ஒரு படமாக தான் பார்க்குறேன்னு தவிர இந்த சைல்டு அபியூஸ் இதெல்லாம் எனக்கு தெரியலைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. இந்த படம் நல்ல படங்க, நல்ல படம்னா ரொம்ப என்டர்டெய்னிங்கான படங்க, ரொம்ப எமோஷ்னலான படம், ரொம்ப என்ன சொல்கிறது. உண்மையாக சொல்லணும்னா நான், என் ஃப்ரெண்டு ஸ்டான்லி, என் ஒய்ஃப் கீதா, மூணு பேர் போயிருந்தோம், இன்டர்வெல்ல பார்த்துக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ குட்னோம், இவ்வளோ தான் பேசிட்டோம். கிளைமேக்ஸ் முடிஞ்சுது, கிளாப் தட்டணும் தட்டணும்னு அப்படி மூணு பேரும் சைமல்டேனியஸாக தட்டணும். எங்கள் காரில் வரும்போது எங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, இந்த படம் ஓடும் ஓடும் ஓடும். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ப்ரீச்சிங்கான படமாகவே தெரியல, பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டான படமாக இருக்குது. என்ன சொல்கிறது, கிளைமேக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஹீரோ என்ன பண்ணணுமோ அதையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே தான் டைரக்டர் நிற்கிறாரு, அங்கே தான் ஹீரோவும் நிற்கிறாரு. என்னென்னா, ஒரு கடைசியாக வில்லனை வந்து ஒரு பஸ்ஸில் நிறுத்தி அப்படி கத்தி எடுத்து ஏற்றுறான். ஆனால் அந்த கத்தி ரெண்டு குத்துக்கப்புறம் கத்தி மிஸ் ஆகி கீழே விழுதுங்க, அதை தேடி எடுத்து குத்துறாங்க. இது
இந்த கால் இப்படி இப்படி ஒரு அதாவது உண்மையாக சொல்லணும்னு நான் அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் இது சுப்பிரமணியபுரத்தில் சசிகுமார் பண்ணுற ஒரு விஷயம் தான். அதை ஆட்டோவில் வச்சு கழுத்து அறுக்கிறார் இல்லையா, அதே சுச்சுவேஷன் தான். ஆனால் இந்த டைரக்டர் வந்து அந்த சசிகுமார் கேரக்டர் வந்து டார்க் பேக்ரவுண்ட் இருக்கிறவர், ஆனால் இவன் வந்து ஒரு சானிட்டரி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறவன். இவன் எப்படி குத்த முடியும், அறுக்க முடியாது, அந்த அளவுக்குலாம் அறுக்க முடியாது. ஸோ கத்தி மிஸ் ஆகி விழுது, அதுக்கப்புறம் எடுத்து குத்துறான். இது வந்து ஒரு கிளைமேக்ஸில் இப்படி எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டருக்கு பெரிய தைரியம் வேணும், மிகப்பெரிய தைரியம் வேணும். ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துல அடுறான்னு கத்துற இடத்துல கத்தி மிஸ் ஆகி விழுது, அதுக்கப்புறம் எடுத்து குத்துறாங்கிறது கொஞ்சம் அந்த இடம் இறங்குமோங்கிற ஒரு பயம் எனக்கே இருக்கும். ஒவ்வொரு டைரக்டருக்கும் அதை மீறி ஒரு இது திஸ் இஸ் மை ஃபிலிம் லாங்குவேஜ், இது நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது டைரக்டருக்கு தைரியம். அருண் ஹேட்ஸ் ஆஃப் அருண். ஆனால் இங்கே பாருங்கள், இதை வந்து ஒரு ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏங்க என்னங்க நான் இந்த இடத்துல அவனை பழுதிக்கிறத விட்டுட்டு எப்படிங்க நான் கத்தியெல்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்கணும் இதெல்லாம் எப்படி அப்படியெல்லாம் கேட்கவே இல்லைங்க. ஒரு ஹீரோ, அதுவும் ஒரு ப்ரொடியூசராக இருக்கிற ஹீரோ கேட்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஆனால் சித்தார்த் பண்ணியிருக்காங்க, அதுதான் சித்தார்த். இன்னும் சொல்லப்போனால் நான் சிவப்பு மஞ்சள் பச்சை பண்ணுறேன், இப்பயும் சிவப்பு மஞ்சள் பச்சையில் ஒரே ஒரு சீனை பற்றி மக்கள் நிறைய பேசுவாங்க. அதில் வந்து ஒரு அம்மா வந்து மகனுக்கு சொல்லுவாங்க, ஏனடி நாங்கள் ஆம்பளைங்க ட்ரெஸ் போடும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது, ஆனால் எப்படி உங்களுக்கு மட்டும் எங்கள் ட்ரெஸ் போடும்போது வெக்கமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறத இன்னும் பேசுவாங்க. அதை வந்து இந்த சீனை வந்து நான் சித்தார்த்திட்ட டெஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கேன், கதை போய் சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் இவரை கமிட் பண்ணுறதுக்கு. கதை சொல்லி முடித்தோடனே முதல்ல சித்தார்த் சொன்ன விஷயம், அந்த சீன் சூப்பருங்க, நீங்கள் எதை வேணால் மிஸ் பண்ணுங்கள், அந்த சீனை மட்டும் வைக்காமல் விட்டுறாதீங்கன்னு. இதை வந்து பெரும்பாலான சாதாரண நடிகர்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறதா, அம்மா அட்வைஸ் பண்ணுறதா, நான் அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் சித்தார்த் அதை அக்செப்ட் பண்ணிப்பார், மனுஷனாக இருப்பார், கேரக்டராக இருப்பார், அதுவும் ஒரு ப்ரொடியூசராக இருந்து கேரக்டராக இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். சித்தார்த் தேங்க்ஸ். ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து இந்த படத்தை இந்த படம் ஓடுறதுலேயே எனக்கு மகா சந்தோஷம், என் படம் ஓடுற மாதிரி சந்தோஷம். அதை செலிப்ரேட் பண்ணுறதே வந்தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி நான் இங்கே இருக்கிறதே தகுதி இல்லை, நான் அங்கே தான் இருக்கணும், உங்களை மாதிரி தான் நான் ஒருத்தேன். ஓகே, மூணு விஷயத்துக்காக வந்தேங்க. தமிழ் சினிமாவில் இங்கே உண்மையாக சொல்ல போனாங்க, நல்ல படம் பண்ணுறது ஈஸிங்க, சக்ஸஸ்ஃபுல்லான படம் பண்ணுறது ஈஸிங்க. ஆனால் ஒரு நல்ல படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதை இந்த டீம் ஜெயிச்சிருக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்கு, பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு புது படத்தை கொடுத்துருக்கு. அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வந்தேன், உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னோம். அப்புறம் ஒரு நல்ல சினிமாவை மக்கள் இந்தளவு கொண்டாடுறத மக்களுக்கு நான் சொல்லணும், நான் வந்து நன்றி தெரிவிக்கணும் மக்களுக்கு, அதுக்காக வந்தேன். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், அதுக்காக வந்தேன். தேங்க்யூ. நான் சித்தார்த்திட்டையோ இல்லை அருண்கிட்டயோ ஃபார்மலாகவே இருக்கிறது இல்லை. ஸோ அவங்ககிட்ட ஃபோனில் தான் பேசுனேன் தவிர அவங்க இந்த புக்கை கொடுக்குறதுல சான்ஸே இல்லை, அதுக்கு மீனிங்கே இல்லை. நான் கொடுக்குறது தான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ.